தமிழ் சினிமாவின் இரண்டு முன்னணி நடிகைகள் வெகு விரைவிலேயே அதிமுகவில் சேர காத்திருக்கிறார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. இது பாரதிய ஜனதா கட்சியில் மிக தீவிரமாக பணியாற்றி வந்த நடிகை காயத்ரி ரகுராம் அந்த கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்து சரமாரி புகார்களை கூறி வருகிறார். இதேபோல் நடிகை கௌதமியும் சமீபத்தில் கட்சியிலிருந்து விலகுவதாக கண்ணீர் கடிதம் ஒன்றை எழுதினார். தனது சொத்துக்களை சூறையாடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்க்கிறது என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நடிகை காயத்ரி ரகுராமும் நடிகை கௌதமியும் அதிமுகவில் சேருவதற்கான ஏற்பாடுகள் நடந்துள்ளன. ஏற்கனவே கட்சியை விட்டு விலகும் பொழுது காயத்ரி ரகுராம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது, சமயம் வரும்பொழுது எந்த கட்சியாக இருந்தாலும் என்னை நான் இணைத்துக் கொள்வேன் என கூறியிருந்தார். தற்பொழுது அவர்கள் இருவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து பேசியுள்ளனர். தீபாவளிக்கு முன்பாக இருவரும் கட்சியில் சேர்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. சூட்டோடு சூடாக இருவருக்கும் அதிமுகவில் முக்கிய பதவிகளும் தரப்பட இருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகும்.